நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள சின்ன ஓவலாபுரம் கிராமம் இங்குள்ள இந்திரா காலனியில் வசித்து வருபவர்தான் முத்து என்கிற அஜித்குமார் வயது இருபத்தி ரெண்டு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறார் அஜித் குமார் அதே பகுதியில் வசித்து வருபவர் தான் சசிகுமாரின் மனைவியான முத்துலட்சுமி வயது முப்பது கணவன் மற்றும் இரு மகன்களுடன் வாழ்ந்து வருகிறார் அஜித்குமாருக்கு முத்துலட்சுமி அத்தை முறை வேண்டும் இருவருமே கடந்த சில நாட்களாகவே பழகி வந்துள்ளனர் இருவரும் பழகி வந்த நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக ஆட்டோ ஓட்டம் முடியாமல் வீட்டில் முடங்கிய அஜித்குமார் அடிக்கடி முத்துலட்சுமி வீட்டிற்கு சென்று வந்ததாக கூறப்படுகிறது இதனை கண்ட முத்துலட்சுமியின் கணவர் சசிகுமாரும் மற்றும் உறவினர்களும் அஜித்குமார் மற்றும் முத்துலட்சுமியை கண்டித்துள்ளனர் இந்நிலையில் தான் இன்று காலை முத்துலட்சுமியின் வீட்டில் அவரது குழந்தைகள் அழும் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அவரது வீட்டுக்கு சென்று பார்த்துள்ளனர் வீட்டினுள் அஜித்குமாரும் முத்துலட்சுமியும் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளனர் இருவரையும் உடனடியாக சின்னமன்னூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கே இருவரும் பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே இருவருமே இறந்து விட்டதாகவும் கூறியுள்ளனர் சம்பவத்தை அறிந்து வந்த ராயப்பன்பட்டி போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் முத்துலட்சுமியின் கணவனான சசிகுமார் புகாரும் கொடுத்துள்ளார் முதற்கட்ட விசாரணையில் அத்தையுடன் இருந்த தகாத உறவை கண்டித்ததாலேயே இருவரும் தற்கொலை செய்து கொண்டதாகவும் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என விசாரித்து வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது